இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. சிங்கப்பூருக்கான முஹிதீனின் பயணத்தின் போது எல்லை திறப்பு குறித்து பேசப்படும். மே 4 சிங்கப்பூருக்கு அலுவல் பயணம் மேற்கொள்ளும் பிரதமர் தான்சி முஹிதீன் யாசின் அந்நாட்டு பிரதமர் லீசென் யங்குடன் சந்திப்பு நடத்த திட்டமிட்டுள்ளது. அந்த சந்திப்பின் போது இரு நாட்டு எல்லை பகுதியை மீண்டும் திறப்பது உட்பட பல்வேறு விவகாரங்கள் குறித்து பேசப்படவிருப்பதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஸ்ரீஹிஷாமுடன் தெரிவித்தார். இவ்வேளையில் கோவிட் தொற்றால் சிங்கப்பூருக்கான உயர் ஆணையர் பொறுப்பை ஏற்பதற்காக பிரதிநிதி ஒருவரை அனுப்புவதில் சிரமத்தை எதிர்நோக்கி இருப்பதாக அவர் குறிப்பிட்டார். உயர் ஆணையருக்கான அந்த பொறுப்பு கடந்த ஓராண்டு காலமாக காலியாக உள்ளது. தனியார் மருத்துவமனைகளில் கோவிட் 19 தடுப்பூசி இலவசமாகவே செலுத்தப்படும். தனியார் மருத்துவமனைகளில் கோவிட் 19 தடுப்பூசி இலவசமாகவே செலுத்தப்படும். அதன் தடுப்பு மருந்துக்கான செலவை அரசாங்கம் ஏற்றுக்கொள்கிறது. அதனை செலுத்துவதற்கான செலவை நிறுவனங்களின் வர்த்தக சமூக கடப்பாட்டின் ஒரு பகுதியாக தனியார் மருத்துவமனைகள் ஏற்றுக்கொள்ளும் என மலேசிய தனியார் மருத்துவமனைகளின் சங்க தலைவர் டத்தோ டாக்டர் குல்ஜித் சிங் தெரிவித்தார். நாட்டின் கோவிட் 19 தடுப்பூசி திட்டத்தின் 2ம் 3ம் கட்டங்களில் அரசாங்க மருத்துவமனைகளுக்கு உதவியாக செயல்பட தனியார் மருத்துவமனைகளுக்கு அனுமதி தரப்பட்டுள்ளது. எனினும் கோவிட் 19 தடுப்பு மருந்தின் கையிருப்பை தனியார் நிறுவனங்கள் நேரடியாகவே தயாரிப்பாளர்களிடம் இருந்து பெறுவதற்கு அரசாங்கம் அனுமதி அளிக்க வேண்டும் என டாக்டர் குல்ஜித் சிங் கேட்டுக்கொண்டார். அந்த அனுமதி நாட்டில் கோவிட் 19 தடுப்பூசியை போடும் நடவடிக்கைகளை விரைவுபடுத்த உதவும் என அவர் குறிப்பிட்டார். மேலும் 2ம் கட்டத்தில் தொற்றுக்கான ஆபத்து அதிகம் உள்ளவர்களை புறக்கணிக்காமல் 3ம் கட்டத்தில் இருப்பவர்கள் முன்கூட்டியே தடுப்பூசியை பெற்றுக் கொள்வதற்கு பரிசீலிக்கலாம் எனவும் அவர் கூறினார். பயண விசா காலாவதியானவர்கள் நாட்டிலிருந்து வெளியேற வேண்டும். குடிநுழைவுத்துறை பயண விசா காலாவதியான வெளிநாட்டவர்கள் இம்மாதம் ஏப்ரல் 21ம் தேதிக்குள் நாட்டிலிருந்து வெளியேற வேண்டும் எனும் தகவலை குடிநுழைவுத்துறை உறுதிப்படுத்தியது. சொந்த ஊர்களுக்கு திரும்புவதில் பிரச்சினை இருக்கும் வெளிநாட்டவர்கள் நாட்டில் தங்கியிருப்பவர்கள் அவகாசத்தை நீட்டிக்க சிறப்பு அனுமதிக்கு விண்ணப்பிக்கலாம் என குடிநுழைவுத்துறையின் தலைமை இயக்குநர் டத்தோ கைரோல் சைமி தாவூத் தெரிவித்தார். இதனிடையே சிலர் அந்த பயண விசாவை பயன்படுத்தி கேளிக்கை மையங்களிலும் உடம்புப்பிடி நிலையங்களிலும் வேலை செய்வதும் ஒழுங்கீன செயலில் ஈடுபடுவதும் கண்டறியப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். தடுப்பூசி போடும் நடவடிக்கை இரவு வரை தொடராது. ரமலான் மாதத்தில் இரவு நேரத்தில் கோவிட் 19 தடுப்பூசியை செலுத்தும் நடைமுறையை அரசாங்கம் செயல்படுத்தாது என சுகாதாரத்துறை அமைச்சர் நூர் அஸ்மி கசாலி தெரிவித்தார். இரவு நேரத்தில் முஸ்லீம்கள் தெராவீத் வழிபாட்டில் ஈடுபடுவார்கள் என்பதால் அதிகமான முஸ்லீம்கள் அந்த நேரத்தில் தடுப்பூசி போட்டுக்கொள்ள வருவது குறைவாகவே இருக்கும். எனவே தற்போது அமலில் இருக்கும் மாலை நேர வரையில் மட்டுமே தடுப்பூசி போடும் நடவடிக்கைகள் தொடரும் என அவர் குறிப்பிட்டார். தலைநகரில் பெய்த மழையில் பல இடங்களில் மரங்கள் சாய்ந்தன. நேற்று மாலையில் தலைநகரில் பலத்த காற்றுடன் பெய்த மழையை தொடர்ந்து பல இடங்களில் மரங்கள் சாய்ந்தன. அதனால் வீடுகள், கார்கள், அங்காடி கடைகள் ஆகியவை சேதமுற்றன. தாமான் மலூரியில் வீடொன்றின் மீது மரம் விழுந்து சிக்கிக்கொண்ட பெண்மணியையும் அவரது 5 பிள்ளைகளையும் காப்பாற்றியதாக கோலாலம்பூர் தீயணைப்பு மீட்புப் படையின் நடவடிக்கை பிரிவு தெரிவித்தது. கோவிட் 19 தடுப்பூசி மீதான கட்டுக்கதைகளையும் தவறான தோற்றத்தையும் களைய விழிப்புணர்வு பிரச்சாரம். கோவிட் 19 தடுப்பூசியின் தவறான தோற்றத்தை களைவதற்கு விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட உள்ளது. நாட்டின் மக்கள் தொகையில் 80 விழுக்காட்டினர் அல்லது குறைந்தது 2,70,00,000 மக்கள் 2022ம் ஆண்டின் முதல் காலாண்டிற்குள் தடுப்பூசி செலுத்தப்பட வேண்டும் என்ற இலக்கை அரசாங்கம் கொண்டுள்ளது. இவ்வாண்டு பிப்ரவரி மாத பிற்பகுதியில் மலேசியாவுக்கான தேசிய தடுப்பூசி திட்டம் தொடங்கியது. எனினும் அதிகமானோர் கோவிட் தடுப்பூசியை போட்டுக்கொண்டால் மட்டுமே தேசிய தடுப்பூசி திட்டம் வெற்றி பெற முடியும். உலகளாவிய நிலையில் கோவிட் தடுப்பூசிக்கான நம்பகத்தன்மை அதிகரித்துள்ளது. அதேவேளையில் தடுப்பூசிக்கு எதிரான தயக்கம் மற்றும் அதனை செலுத்திக் கொள்வதற்கு ஆர்வம் இல்லாமல் தொடர்ந்து பலர் இருந்து வருவது கவலையை ஏற்படுத்துவதாக உள்ளது. இந்த பிரச்சினைக்கு தீர்வு காணும் பொருட்டு சயின்ஸ் மீடியா சென்டர் மலேசியா மற்றும் அறிவியல் பத்திரிகையான பெட்ரிடிஷ் அதிகாரப்பூர்வமாக ஆஷ் யாக்கினி வாக்சின் என்ற விழிப்புணர்வு பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளது. கோவிட் தடுப்பூசி குறித்த தவறான தோற்றத்தை களையவும் நோக்கத்தில் இந்த விழிப்புணர்வு திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. இந்த பிரச்சாரத்திற்கு மலேசிய மருந்தியல் நிறுவனமான டியோஃபாமா பயோடெக் தனது தொழில் சமூக பொறுப்புணர்வு கட்டுப்பாட்டின் ஒரு பகுதியாக ஆதரவை வழங்கியுள்ளது.
UKM நிலையத்திற்கு அருகில் ரயில் தண்டவாளத்தை விட்டு விலகியது. நேற்று மாலையில் மலேசிய தேசிய பல்கலைக்கழக நிலையத்தில் அருகே 70 பயணிகளை ஏற்றியிருந்த கொம்யூட்டர் ரயில் ஒன்று தண்டவாளத்தை விட்டு விலகியது. அதைத் தொடர்ந்து பத்துமலை நிலையத்திலிருந்து சுங்கை காடுட் நிலையம் வரையிலான ரயில் பயணங்கள் தாமதம் அடைந்ததாக KTMB நிறுவனம் ஓர் அறிக்கையின் வாயிலாக தெரிவித்தது. அந்த சம்பவத்தில் பயணிகள் பணியாளர்கள் யாரும் காயமடையவில்லை. மலேசியாவில் 4 கட்டமாக COVID-19 வைரஸ் பரவும் அபாயம். அண்மைய காலமாக COVID-19 தொற்று சம்பவங்கள் அதிகரித்திருப்பதை அடுத்து நாட்டில் 4 கட்டமாக அந்த வைரஸ் பரவும் சாத்தியம் இருப்பதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் COVID-19 வைரஸின் தொற்று விகிதம் அதிகரித்திருப்பதாக சுகாதார அமைச்சின் அண்மைய புள்ளி விவரங்கள் காட்டுகின்றன. அதையடுத்து அந்த எச்சரிக்கையை பாதுகாப்பு விவகாரங்களுக்கான முதன்மை அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் வெளியிட்டுள்ளார். இவ்வேளையில் ரமலான் மாதத்தில் அதிகமான நடவடிக்கைகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டிருந்தாலும் மக்கள் சுகாதார பாதுகாப்பையே பேணுவதில் அலட்சியமாக இருக்கக்கூடாது என அவர் அறிவுறுத்தினார். 1,45,00,000 அதிகமானோர் மக்கள் கணக்கெடுப்பில் பங்கேற்றுள்ளனர். நாட்டின் 3,27,00,000 மலேசியர்களில் 1,45,60,000 மக்களின் விவரங்கள் 2020 மக்கள் வீடமைப்பு கணக்கெடுப்பின் வாயிலாக பெறப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்டிருக்கும் அந்த கணக்கெடுப்பு இவ்வாண்டு ஜூன் இறுதிக்குள் முடிவு பெறும் என எதிர்பார்ப்பதாக தேசிய புள்ளி விவரத்துறையின் தலைவர் டத்தோஸ்ரீ டாக்டர் முகமது ஹுசீத் தெரிவித்தார். கடந்த ஆண்டு பிப்ரவரியில் தொடங்கிய மக்கள் கணக்கெடுப்பு நேற்று திங்கட்கிழமையுடன் 208th நாளை எட்டியது. இதுவரை புத்திரஜயாவில் 100 விழுக்காட்டினர் முழுமையாக மக்கள் கணக்கெடுப்பில் பங்கேற்றுள்ளனர். ஜொகூரில் 64 விழுக்காடும் பேராக்கில் 60 விழுக்காடும் கணக்கெடுப்பு நடவடிக்கைகள் முழுமை பெற்றிருப்பதாக டத்தோஸ்ரீ டாக்டர் முகமது உசீர் குறிப்பிட்டார். இந்த கணக்கெடுப்பின் வாயிலாக பெரும்பாலான மக்கள் கணக்கெடுப்பிற்கு தேவையான விவரங்களை வழங்கி ஒத்துழைக்க வேண்டியதன் அவசியத்தை உணர்ந்திருப்பது தெரிய வந்துள்ளது. நாட்டின் மேம்பாட்டு திட்டங்கள் முறைப்படி திட்டமிடுவதற்கு மக்கள் சரியான தகவல்களை வழங்குவதும் அவசியம் என டத்தோஸ்ரீ டாக்டர் முகமது உசீர் தெரிவித்தார். 3 மலாய புள்ளிக்குட்டிகள் ஓராண்டு பிறந்த நாளை கொண்டாடின. கடந்த ஆண்டு April 12 பிறந்த 3 மலாய புள்ளிக்குட்டிகள் நேற்று தைப்பிங் நைட் சஃபாரி மிருக காட்சி சாலையில் ஓராண்டு பிறந்த நாளை கொண்டாடின. புந்தும் தேஜா பாயு என பெயரிடப்பட்டிருக்கும் அந்த 3 புலிக்குட்டிகளும் 11 வயதான பேபி என்று அழைக்கப்படும் தாய் புலிக்கு பிறந்ததாகும். அந்த புலிக்குட்டிகளின் பிறந்த நாளை முன்னிட்டு கடந்த வார இறுதியில் 60 பேருக்கு மிருக காட்சி சாலைக்கான சிறப்பு நுழைவு சீட்டுகள் வழங்கப்பட்டதாக தைப்பிங் மாநகர் மன்ற தலைவர் கைருல் அமீர் முகமது சுபி தெரிவித்தார். எல்ஆர்டி ரயில் மீது மரம் விழுந்ததால் பயணிகள் பதற்றம். தலைநகரில் நேற்றிரவு 8:30 வாக்கில் சாகான் லென் நிலையத்தில் ரயில் மீது மரம் ஒன்று விழுந்ததை அடுத்து சுமார் 700 பயணிகள் பதற்றமடைந்தனர். கர்ப்பிணி பெண் உட்பட ரயிலில் இருந்த பயணிகள் அனைவரும் ராபிட் KL பணியாளர்கள், பொது தற்காப்பு படை உறுப்பினர்கள் ஆகியோரின் உதவியுடன் சம்பந்தப்பட்ட ரயில் இருந்து பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டனர். இவ்வேளையில் மலூரி, பண்டாஞ்சையா, ஜென்சப்லின், செராஸ் ஆகிய நிலையங்களின் நெடுகே 13 மரங்கள் விழுந்து ரயில் பயணங்கள் தாமதம் அடைந்ததாக ராபிட் KL நிறுவனம் தெரிவித்தது. புதிய வரலாற்று பாடப்புத்தகத்தில் சீனர் இந்தியர்களின் பங்களிப்பு புறக்கணிக்கப்பட்டுள்ளது. இடைநிலை பள்ளிகளுக்கான வரலாற்று பாடப்புத்தகத்தின் புதிய பதிப்பில் ஒரு சமூகத்தின் பங்களிப்பை மட்டுமே உயர்வாக குறிப்பிட்டு எழுதப்பட்டிருப்பதாக வரலாற்று ஆசிரியர் ஒருவர் சாடியிருக்கின்றார். 1 படிவத்திலிருந்து 5 படிவம் வரையிலான புதிய வரலாற்று பாடப்புத்தகங்கள் இஸ்லாத்தையும் மலாய்க்காரர்களையும் அதிகம் மையமாக கொண்டு எழுதப்பட்டுள்ளன. நாட்டின் மேம்பாடு தொடர்பான முக்கியமான சான்றிதழ்கள் அப்புத்தகங்களில் இடம்பெறவில்லை. சில வரலாற்று குறிப்புகள் அதிகம் பெரிதுபடுத்தப்பட்டு எழுதப்பட்டிருப்பதாக ரஞ்சித் சிங் மாலி தெரிவித்தார். வரலாற்று பாடப்புத்தகங்களை எழுதியிருப்பவர்கள் பெரும்பாலும் மலாய்க்காரர்கள் அவர். எனவே மலேசியாவின் வரலாற்றினையும் உலக வரலாற்றையும் குறிப்பிட்ட ஒரு சமூகத்தின் கண்ணோட்டத்தில் இருந்தே மாணவர்கள் கற்றுக்கொள்ளும் நிலை ஏற்பட்டிருப்பதாக ஆசிய பசிபிக் தொழில்நுட்ப புத்தாக்க பல்கலைக்கழகத்தின் விரிவுரையாளருமான ரஞ்சித் தெரிவித்தார். புதிய வரலாற்று பாடப்புத்தகங்களில் நாட்டில் பல்லின மக்களின் தோற்றமும் வளர்ச்சியும் நடுநிலையாக சித்தரிக்கப்படவில்லை. குறிப்பாக கடந்த கால வரலாற்றை புத்தகங்களை காட்டிலும் புதிய பதிப்பில் நாட்டின் மேம்பாட்டில் சீனர்கள் இந்தியர்கள் ஆகியோரின் பங்களிப்பு குறைத்தே மதிப்பிடப்பட்டுள்ளது.